ஓகே, வணக்கம் நேர்களே. இது நம்ம கீதாஸ் கிச்சன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற ஸ்பெஷல் டிஷ் என்னன்னா பிரியாணி, ஹோம்மேட் பிரியாணி. இவங்க தான் கீதா. ஸோ இவங்களுடைய கைப்பக்குவத்தில் இப்போ அருமையான ஒரு பிரியாணியோடைய ப்ரிப்பரேஷன் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் ரொம்ப சிம்பிளான பிரியாணி. ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டார்ட். பாட்டு பாடினே செய்ய போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அப்படியே வந்து இன்னொரு இடத்துல முழுவதும் பருக்குது அந்த மதுர மல்லிப்பூ இட்லிய மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊடுது உள்ளுக்குள்ள இந்த போறப்பு தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அதனை உலகம் முழுவதும் அருமையான வாசனை நல்ல வதக்கணும் தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி வைஹையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி திண்டுக்கல் பிரியாணி கத்திரி கத்திரிக்கு தென்காசி பரோட்டா சிக்கன் கறி இருக்கு அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பு குழம்புக்கு அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு உணவிலே ஒரு உறவு இருக்குது உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது போறப்பு தான் அத நினைச்சுத்தான் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது
போட்டு வச்சிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம போய் பார்க்கலாம்.